ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். என்னுடைய பேர் ஷியாம். நான் வந்து ஒரு பிரபலமான இந்த ஃபர்னிச்சர் மார்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணுற ஒரு பெரிய கடையில் வேலை பார்க்குறேன். அதில் வந்து ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்னு, உங்களுக்கு ஏசி, இது மாதிரி எல்லாமே ஆளினால் உண்டு. ஏ டு இசட் ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் உங்களுக்கு வந்து அப்படி, ஹோம் அப்ளையன்ஸ் இது மாதிரி எல்லாமே உண்டு. அந்த மாதிரி பெரிய ஒரு ஷாப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து டிகிரி படிச்சிருக்கேன். எனக்கு ஒரு 20,000 எபோ சேலரி தராங்க. எங்கள் மார்ட்டில் வந்து ஏகப்பட்ட பேர், அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு 80 பிரான்ச் இருக்குது. பெரிய கடை, பிஎஃப்இஎஃப் எல்லாம் போடுவாங்க. அதான் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 24 கையில் கொடுக்குறாங்க. டெய்லி வந்து பெட்ரோல் அலவன்ஸ் வந்து 40 ருபீஸ் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு உண்டு. எங்களுக்கு வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் உண்டு. 0% இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி ஃபினான்ஸ் உண்டு. 1/3 வந்து பணம் கட்டிட்டு ஃபினான்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. இந்த ஃபினான்ஸு செக்டார்லேயும் ஒரு பெரிய டீம் வேலை செய்வாங்க. இப்படி இருக்கும்போது எங்களுடைய அந்த ஃபர்னிச்சர் மார்ட் இருக்குது, ஹோம் அப்ளையன்ஸர், அந்த மாதிரி இந்த கடையில் ஷாப்பில் ஒரு 5-6 லேடிஸும் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் வந்து திவ்யாங்கிற ஒரு பொண்ணும் ஒர்க் பண்ணுறா. அவள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக, ரொம்ப ஸ்டைலாக, ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற ஒரு பொண்ணு தான். என்ன சொல்லப்போனால் அவளை அழகுக்காகவே தான் அவளை வந்து கடையில், ஏன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து கஸ்டமர்ஸ் வந்து கவர் பண்ணுறது, அப்போ அதாவது நல்லா பேசி அவங்க வந்து சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு லேடிஸை போடுறது வழக்கம் எங்கே பார்த்தாலும். அந்த மாதிரி ஒரு 5-6 பேரை வந்து அப்ளை இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து அழகாக இருக்கிறவங்களா பார்த்தா செலக்ட் பண்ணி போடுவாங்க. எப்படி வந்து ஃப்ளைட்டில் வந்து உங்களுக்கு பனிப்பெண் போடுறாங்கல்ல, அதை மாதிரி தான் வந்து இதுலேயும் அப்படி பார்ப்பாங்க உங்களுக்கு. இதெல்லாம் வந்து பர்சனலாக சொல்கிற விஷயம், வெளியில் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு லுக் இருந்தால் தான், ஏன்னா எப்படி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஷாப்பில் வந்து இன்டீரியர் எவ்வளோ பக்காவாக கொடுக்குறாங்களோ அதை மாதிரி இது ட்ரெஸ்ஸிங் கோடெல்லாம் உண்டு. அவங்க பார்க்குறதுக்கு ஹைஃபையாக இருக்கணும். அதேமாதிரி ட்ரெஸ்ஸிங் கோடும் போன உடனே பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் மாதிரி டிசைன் டிசைனாக கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் கோடு உண்டு, எங்களுக்கும் உண்டு. ஒரே மாதிரியாக யூனிஃபார்ம் இல்லாமல் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு இது. 6 days எங்களுக்கு வந்து ஜாப்புனா 6 days 6 விதமாக பண்ணுவாங்க. என்கிட்ட ரொம்ப ஷியாம் ஷியாம்னு ரொம்ப திவ்யா ரொம்ப க்ளோஸாக இருப்பாள். ஆரம்பத்தில் அப்படி இருக்க மாட்டாள், ஒரு மாதிரியாக எல்லாரையும் பார்க்குற மாதிரி பார்த்தா பேசிக்கிட்டு இருப்பாள். என்னுடைய வந்து அந்த எதக்கணும் ஒரு சர்வீஸ் மைண்டு, திடீர்னு பார்த்திங்கன்னா வந்து பொருள் எடுக்க வருவாங்க, மேரேஜ் கிரேஜின்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப தடுமாறுவாங்க. அப்போ நான் இருந்து அவங்களுக்கு கைட் பண்ணுவேன். ரொம்ப வந்து கஸ்டமர் சர்வீஸில் வந்து மேலெலாம் பேசி முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது வெய்வர் வாங்கி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். இதெல்லாம் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்லப்போனால் பாருங்கள், சில பேர் எடுத்துகிட்டு வந்த காசை கொடுத்துட்டு போகிறதுக்கு பைசாலாம் வந்துப்பாங்க. அப்போல்லாம் நான் வந்து 100-200 கொடுத்து அனுப்புவேன். அந்த மாதிரி இருப்பேன். அதே மாதிரி வந்து எங்கள் ஷாப்பிங் ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா வந்து யாசகம் எடுக்கிறவங்களாம் நிறையா பேர் இருப்பாங்க. நான் மதியம் வந்து எப்போதுமே என்ன பண்ணணும், ஒரு சாப்பாடு வாங்கி யாருக்காச்சும் கொடுப்பேன். அது இப்போன்னு கிடையாது, நான் காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்து அதை ஒரு இதுவாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பார்த்திங்கன்னா நான் வரும்போது சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுவேன். எனக்கு சாப்பாட்டுக்குன்னு வந்து வந்து 100 ரூபா வந்து பாக்கெட் மணி எடுத்துகிட்டு வருவேன். ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் வந்து கொஞ்சம் பரவாயில்ல, என் அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு தான், அப்பா வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி, யூனியனில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறனால பார்த்திங்கன்னா சரி நம்மளால் வந்து ஒரு மாதம் ஒரு 3000 ரூபா போகட்டுமே அப்படிங்கிற மாதிரி நான் சின்ன வயசுலேருந்து அது மாதிரி ஒரு ஹேபிட் எனக்கு. சில நேரத்தில் சாப்பாடு கம்மியாக இருந்தால் 50 ரூபா சாப்பாடு சில இடத்துல கிடைக்கும். அப்படி கிடச்சிதுன்னா 2 சாப்பாடு வாங்கி 2 பேர்கிட்ட கொடுப்பேன். இல்லை 100 ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு, மேக்ஸிமம் 100 ரூபா சாப்பாடு தான் கிடைக்கும்னு வச்சிங்களேன். இதெல்லாம் வந்து இன்னொருத்தவங்களை கவர் பண்ணுறதுக்காகவோ, இன்னொருத்தவங்க வந்து நம்மளை வந்து அவங்க நம்ம மேலே ஒரு கெத்தை க்ரியேட் பண்ணுங்கிறதுலாம் என்னுடைய தாட் கிடையாது. நான் தெரியாமல் அமைதியாக பண்ணுவேன். ஒரு திடீர்னு ஒரு டைம் பார்த்துட்டு தான் என்ன விஷயம் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ பின்னாடி அந்த அம்மா யாசகம் எடுத்துக்கிட்டு இருந்தவங்க வந்து, ஐயா நீங்கள் ரொம்ப நீடோடி வாழணும், 100 வயசு வரலையும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சொல்லும் போது, அவங்ககிட்ட போய் இவன் பேச்சு கொடுத்தும் போது அவங்க சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே நான் தம்பி வாங்கி கொடுத்தா அந்த சாப்பாடு சாப்பிட்றேன், அதுக்காகவே நான் கரெக்டாக அந்த டைமுக்கு இங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொன்னால் ஆச்சரியப்பட்டு போயிட்டா. அப்புறம் என்கிட்ட வந்து கேட்டப்ப, இல்லையே அப்படிலாம் இல்லை, சும்மா சொல்லியிருப்பாங்க, இல்லை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் போது அப்புறம் விஷயத்த சொன்னேன். இது நான் காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்து எனக்கு பாக்கெட் மணி கொடுப்பாங்க, 150, 100 கொடுப்பாங்க, எனக்கு எந்த செலவும் கிடையாது. நான் வந்து வார வாரம் நான் பெட்ரோல் டேங்கை ஃபுல் பண்ணிவிடுவேன், பெருசாக 50 ரூபா பாக்கெட் மணி வச்சுட்டு 100 ரூபாய்க்கு ஏதாவது பண்ணணும்னு ஆரம்பித்த விஷயந்தான் இது. ஆரம்பத்தில் தயிர் சாதம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தேன், அப்புறம் புளியோதரை வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. சரி பாவம், 3 வேளையில் 1 வேளைனாச்சும் யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்காச்சும் அறையும் குறையுமா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதை விட ஒருத்தவங்களுக்கு பண்ணுங்கிறது என்னுடைய தகுதிக்கு தக்கவாறு ஏதாவது பண்ணணுங்கிற மாதிரி நான் வந்து முடிவெடுத்தேன்.
அதனால் அதை நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டுருக்கேன். ஃப்யூச்சரில் எனக்கு வந்து சேலரி பண்ணால் ஒரு ரெண்டு பேருக்கு பண்ணுவேன், இதுதான் என்னுடைய இது. இன்னும் நிறைய பேருக்கு பண்ணணுங்கிறது என்னுடைய ஆசை அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப வந்து ஹாப்பியானா. இப்படி இல்லாத காலத்தில் இருக்காங்களா, பசங்க என்ன பைசா இருந்தால் எடுத்துக்கிட்டு செலவு பண்ணிவிட்டு சுற்றிக்கிட்டு போகிற காலத்தில் இப்படி ஒருத்தவங்க பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனான். அதோடு வந்து அதுலேருந்து எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நட்பு வந்து ரொம்ப இறுக்கமாக இருந்துச்சுட்டு இப்போ வந்து அந்த இது அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸிவாக ரொம்ப விருப்பமாக எப்போதும் பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ கூட நான் சொல்லுவேன், மேரேஜ் பண்ணால் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை தான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இந்த கிண்டல் தானே பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லுவாள். எனக்கும் ஒரு மனசுக்குள்ளேயே ஒரு விருப்பம், நம்ம லவ் பண்ணுறதெல்லாம் வந்து அந்த பழைய ஸ்டைலு பிடிச்சிருந்தா நேராக அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி கண்ணியமாக பர்மிஷன் வாங்கணும், நம்ம அப்பா அப்பாவான்னு சொல்லி கண்ணியமாக பர்மிஷன் வாங்கணும். அதுதான் வந்து மேரேஜ் பண்ணி லவ் பண்ணுறது தான் ஒரு அருமையான ஒரு தாட்டு அப்படிங்கிற மாதிரி நான் எப்போதும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு ஒரு முத்தாய்ப்பாக நான் வந்து அவள்கிட்ட ரொம்ப நாகரிகமாக நடந்துப்பேன், அதுதான் என்னுடைய பழக்கம். இப்படி போய்கிட்டு இருக்கும் போது எப்போதுமே பார்த்திங்கன்னா புதுசாக லோடு வந்ததுன்னா எல்லாத்தையும் செக் பண்ணி அது எல்லாத்தையும் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி பில்லிங் போட்டு எல்லாத்தையும் ஸ்டிக்கர் ஒட்டி பண்ணுறது பழக்கம். அதெல்லாம் வந்து நாங்கள் போய் செக் பண்ணி பார்ப்போம். இந்த பில்லிங் ஓட்டுறதெல்லாம் வேறு ஒருத்தவங்க பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஓ ஜெனரல் ஏசி வந்து செக்கிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து இவன் போய் அந்த பிளக்கு போட்டு பட்டோடனே டபார்னு சவுண்டு வந்து இதாகிடுச்சு, சவுண்டு ஓவராக வெடிச்சிருச்சு. டக்குன்னு பார்த்தா செக் பண்ணி பார்த்ததுக்கு சுத்தமாக டேமேஜ் அப்படின்ட்டாங்க, காயெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு. அவளுக்கு ஒன்றுமே சொல்லவே புரியவே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லைங்கிற மாதிரி. அது வெடிச்சதில் வந்து அந்த யூனிட்டே போயிடுச்சுட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து மூர்த்தி மேனேஜர் மேலே வந்துட்டார். ஏதாவது பண்ணி அமைதியாக வச்சிடலான்னு பார்த்த நேரத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் தான் மேலே நின்று செக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒருத்தவங்க ஒரு செக்ஷன் கொடுப்பாங்க மேலே, ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு பேர் போட்டு ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் போய் மேலே செக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் டக்குன்னு வந்துட்டார். உடனே வந்து சொல்லும் போது நான் தான் சொல்ல வாயிருக்கிறதுக்கு முன்னாடி திவ்யா என்ன பண்ணிட்டாங்க, முந்திக்கிட்டு வந்து நான் தான் அந்த மாதிரி ஃபால்ட்டாக பண்ணிட்டேன் அப்படின்னு. அதுக்கு வந்து என்னென்னா ஸ்டெபிலைசர் போட்டு தான் செக் பண்ணி கரெக்ட் பண்ணி பார்க்கணுங்கிறது ரூல்ஸ் இருக்குது, அதை அவங்க மீறிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த யூனிட்டே போயிட்டு கிட்டத்தட்ட 1 lakh அளவுக்கு என்னமோ கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. சரி பரவாயில்ல கட்டிடும் அப்படிங்கிற மாதிரி கூட பேசினது. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இதை வச்சு எங்களை வந்து வேறு மாதிரியே பிளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எங்கள் பாருமா நீ இந்த மாதிரி பண்ணிட்ட, நான் வந்து ஓனர்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன், பண்ணிவிட்டு அவங்க வேலையை எடுத்துருவாங்க அப்படின்னு. இப்போ என்ன மாதிரி ஃபேமிலி வந்து திவ்யா ஃபேமிலி இல்லை, அவங்க ஃபேமிலி வந்து திவ்யாவை நம்பி இருக்கிற ஃபேமிலி. அவங்க கொஞ்சம் மிடிலானவங்க தான், இருந்தாலும் திவ்யாவோட வருமானம் ரொம்ப தேவையான அவங்க குடும்பம் அந்த மாதிரி தான். ஏன்னா வேறு பசங்க கிடையாது, சின்ன பசங்க தான், எல்லாமே திவ்யாவோட உழைப்பு தான். அவங்க அப்பாவுக்கும் பெருசாக ஒன்று கிடையாது, பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஒரு பொட்டி கடை வச்சுருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் ரொம்ப, நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் வேணால் அந்த பணத்தை ஒத்துக்கிறோம் அப்படி இப்படின்னு, அப்படிலாம் இல்லை, நான் வந்து 10 லட்சம் 20 லட்சம் ஃபால்ட் ஆகிடுச்சுங்கிற மாதிரி நான் காமிச்சிருவேன். நீங்கள் வந்து விளையாட்டுத்தனமாக விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்கீங்க, கிண்டலும் கேலியும் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்கீங்க, இல்லவே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ப்ராமிஸ் பண்ணால் அவர் ஒத்துக்கலை. அவர் எதையோ டார்கெட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அப்போ வந்து அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து நானும் கூட சேர்ந்து திவ்யா கூட நான் விளையாட போகிறேன், நான் வந்து திவ்யா கூட விளையாடுறதுக்கு திவ்யா பர்மிஷன் கொடுக்கணும். என்னம்மா சொல்கிற, நான் வந்து உன் கூட விளையாடணுருக்கேன், நான் அப்படி பர்மிஷன் கொடுத்தா நான் இதை வந்து சொல்லிவிடுவேன், வரும்போதே வந்து ஃபால்ட்டோடு வந்துச்சின்னு, இல்லைன்னா நான் வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும் போது திவ்யா என்ன சொல்லிட்டா, இந்த மாதிரி வந்து இல்லை முடிவாது அப்படிங்கிற மாதிரி சொன்னபோது நான் சொன்னேன் அப்படிலாம் இல்லை, வேலை வந்து போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவங்க வந்து ரொம்ப பல பல விஷயத்தை வந்து எக்ஸ்ட்ரா வந்து புணர்ச்சி பேச ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கள் என்ன சொல்கிறதுனே புரியாமல் போயிடுச்சு. அந்த டைமில் வந்து திவ்யா சொன்னால், நான் விளையாடணுன்னா அது வந்து ஷியாம் கூட தான் விளையாடுவேன், அப்படி தான் என்னுடைய மைண்டில் நான் மனசில் வச்சுருக்கேன், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால், ரெண்டும் ஆர்குமெண்ட் ஆனவுடனே அவர் உடனே எங்களை வந்து இல்லை ஒரு 50 lakhs அளவுக்கு வந்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு சொன்னால், நான் வேணால் அந்த தப்பை ஒத்துக்கிறேன் சார் சொல்லும்போது, இல்லை முடியாது திவ்யாவை தான் நாங்கள் வந்து சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, வேணால் ஒன்று திவ்யா உனக்காக நீ வேணால் விளையாட்டில் வந்து ஷியாமின் கூட சேர்த்துக்க, ஆனால் நானும் கண்டிப்பாக விளையாண்டாவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு மொழி புதுங்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அந்த விஷயத்துலேருந்து மீளவே முடியல. முதல் நாள் நாங்கள் வந்து ஒன்றுமே சொல்லாமல் வந்துட்டோம். அடுத்த நாள் நைட்டு முழுக்க திங்க் பண்ணி பார்த்துட்டு திவ்யா எனக்கு ஃபோன் பண்ணேன், சொல் அப்படின்னா, சரி என்ன பண்ணுறது, நம்ம வந்து இதை வந்து எப்படி சொன்னாலும் இவ்வளோ பெரிய
அவர் ஏதாவது ஒரு பிளானில் இதை செஞ்சிட்டா பாதிக்கப்படுறது வந்து எங்கள் குடும்பம் மட்டும் இல்லாமல் மீண்டு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும், அது பெரிய நமக்கு வந்து பிரஸ்டேஜ் இஷ்யூ ஆகிடும், அதுக்கு ஒன்று செஞ்சிடலாம். அவர் சொன்ன மாதிரியே மூணு பேர் சேர்ந்து விளையாண்டு இது இந்த விளையாட்டோட இந்த வந்து இந்த ஆஃபீஸை விட்டு நம்ம வெளியில் எங்கேயாச்சும் போயிடலாம். ஏன்னா நம்ம வெளியில் போகிறோன்னு இப்போ ட்ரை பண்ணால் கூட வேறு மாதிரியான சிக்கலை க்ரியேட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எனக்கு அதை ஒத்துக்கவே முடியல. அதுக்கப்புறம் பேசி பேசி ரெண்டு பேரும் இது பண்ணோம். அப்புறம் ஒரு முடிவோடு போனதுனால அடுத்த நாள் போய் மூர்த்தி மேனேஜரை கூப்பிட்டு சரி நம்ம ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அந்த மதியத்துக்கு மேலே மேலே செக்கிங் போகும்போது வேணா விளையாடும், நீங்கள் எவ்வளோ நாள் விளையாடணுங்கிறது தக்குவார் பிளான் பண்ணி. ஆனால் வந்து ஒரே டைமில் ஒரே ஸ்டேஜில் நின்று விளையாடக்கூடாது, ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அந்த தான் விளையாடணுங்கிற மாதிரி பேசி முடிவெடுத்தது. ஒரு பக்கம் வந்து மனசு சங்கடமாக இருந்தாலும் வேறு வழியே இல்லைங்கிற மாதிரி அவர் நம்மளை பிளாக் பண்ணதுனால அந்த விஷயத்த சொல்லி அதே மாதிரி அன்றைக்கி விளையாண்டோம். அவர் நான் மூர்த்தி நான் திவ்யா மூணு பேரும் சேர்ந்து விளையாண்டோம். அது வந்து உண்மையிலே வந்து ஆரம்பத்தில் ரொம்ப கோபமாகவும் எரிச்சலாகவும் இருந்தது, போக போக அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளையாட்டு ஆகிடுச்சு மூணு பேர் சேர்ந்து விளையாடுறது. அவர் விளையாண்டு முடிச்சுட்டு அவர் வந்து சரி நான் இனிமேல் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஓகேன்னு சொல்லிட்டு வரும்போது நான் நேராக டூ வீலர்னு நானே கொஞ்சம் ஆட்சி பண்ணி ஒன்று விட்டு இருந்து பஸ்ஸில் போகவான்னு சொல்லிட்டு போனிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது திவ்யா, இந்த மாதிரி நம்ம வந்து விரும்பி விளையாடுறது வேறு, நம்மளை வந்து கட்டாயப்படுத்தி விளையாட வச்சுட்டாரு அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன் உடனே தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போ வந்து நான் சொன்னேன் இனிமேல் நம்ம அங்கே இந்த ஷாப்புக்கு போகவானா வேறு கடைக்கு போய் ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணோம் அப்படின்னு. சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு என்னால் எதுவும் பண்ண முடியலையே, எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு. பரவாயில்ல ஷியாம், ஏதோ நடந்து போச்சு, ஆனால் அது ஒரு விதத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விளையாட்டை தான் இருந்தது. நீங்கள் தான் என்னை ஏற்றுக்கிறேன்னு சொன்னதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதோடு இப்போ நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியில் சொல்லிவிட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம்ங்கிற ஒரு பிளானோடு இருக்கிறோம். கண்டிப்பாக அந்த விஷயம் நல்லபடியாக நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், எங்கள் கூட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் பார்க்குறோம். வணக்கம்.